எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரியின் பாவங்களையும் மன்னித்து மேலான சுவனத்தில் அவர்களுக்கான இடத்தை ஆக்கி தருவானாக. ஆமீன். அன்னை ஆயிஷா அவர்களை அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒரு மீட்டிங். நான் பேசுகிற தமிழ் இங்கே எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியாத பயத்தோடு இங்கே நான் நின்றுச்சுங்க. அதையும் இறைவன்ட்டே விட்டுட்டு ஒழுங்காக முழுசாக இங்கிலீஷில் பேச தெரிஞ்சா பேசலாம், அதுலேயும் ஏதாவது பிரச்சனை வந்து கலப்படமாகிறதுக்கு பதிலை முழுசாக மலையாளத்தில் வந்து எழுதி அப்படி ப்ரெசன்ட் பண்ணி அதில் குழப்புறதுக்கு பதிலை நான் பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நிம்மதியாக விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச தமிழில் பேசுகிறது தான் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற முறையில். ஏன்னா அந்த சால்ஜாட்ரி மீட்டிங்க்கு வரும்போதே பெரிய பயம். மொத கேரளாவை கூப்பிட்டுருக்காங்க, உள்ளூரில் யாரும் கூப்பிடாமல் இருக்கும்போது கேரளாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் தமிழில் தான் பேச போகிறேன், ஊம பாஷை மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு தான் வந்தேன். இறைவன் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர். அந்த விஷயம் அத்தனையும் உள்ளங்களில் போய் சேர்ந்ததை என்னால் அங்கே பார்க்க முடிஞ்சு. அதனால தான் நான் பேசி முடிச்சிட்டனால அழுகையை நிப்பாட்டவே முடியல. பின்னாடி இருந்த ஒரு சகோதரர் அபிவாத்தியங்கள் அபிவாத்தியங்கள்னு சொல்லி அது பெரிய வைரலாகவே ஆயிடுச்சு. கேரளாவில் இப்படி நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அதனால் அந்த விஷயத்துக்கான நன்றியையும் சேர்த்து இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல பெரிய சந்தோஷம். குறிப்பாக எல்லாரையும் சிரித்த முகமாக பார்க்குறதுல பெரிய சந்தோஷம். பெண்களை சிரித்த முகமாக என்னால் எங்கேயும் பார்க்க முடிய மாட்டேது. ரொம்ப சீரியஸாக கஷ்டமாக என்ன பண்ணு. சிரிச்சிங்களா? எப்போ சிரிச்சிங்க கடைசியாக? எப்போ சிரிச்சிங்க? சிரிக்கிற மாதிரியா இருக்குது, எல்லாம் சிரிப்பாக சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி. வீட்டில் அவ்வளோ இஷ்யூஸ், அவ்வளோ இஷ்யூஸ். நம்ம பெருசாக நம்மளோட கணவருக்காக வாழ்ந்துட்டுருக்கோம். மறுமையில் எழுப்பப்படும் போது ஒரு நன்மை பத்தலைங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்குன்னு கேட்டால் உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஈஸியாக கடந்து போகக்கூடிய காட்சி தான் அங்கே நடக்கும்னு இறைவன் சொல்கிறான். குழந்தைங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், எப்போ ரெண்டு நன்மை பத்தலைப்பான்னு கேட்டோம்னா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு அவன் அலறி அடித்து ஓடக்கூடிய விஷயந்தான் மறுமையில் இருக்குன்னு இறைவன் சொல்கிறான். அதனால் இந்த மீட்டிங்கில் அன்னை ஆயிஷா அவர்களை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சில விஷயங்களை நான் ரிசர்ச் பண்ணதை கொஞ்சம் ஷேர் பண்ணணும். அதனால் வீடு, குடும்பம், பிள்ளைங்க, வீட்டுக்காரர், மாமியார், நாத்தனார், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, ஜாப் அது இது ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும். மற்றவங்க பேசும்போதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க, நான் பேசுகிற அந்த 20 மினிட்ஸ் மட்டும் இவர் எல்லாவற்றையும் கலற்றி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஷேர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. சரி, அன்னை ஆயிஷாவை பற்றி இங்கே யாருக்கும் தெரியாதா? பிறந்ததுலேருந்தே முஸ்லீமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அன்னை ஆயிஷாவை பற்றி தெரியாதா? இல்லை இங்கே இருக்க ஆட்களுக்கெல்லாம் தெரியாமல் என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்களா? இல்லை இவ்வளோ நேரம் நான் அவங்களை பார்த்தப்ப ஹஜ்ஜிலேருந்து வந்திருக்காங்கன்னு உடனே ரொம்ப இபாதத்தாக பார்த்து ரொம்ப அவங்க பார்த்தோன்னே அவ்வளோ சாஃப்டாக இருந்தாங்க. பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஒன்றா தான் சாப்பிட்டோம். ஆனால் இங்கே வந்து நின்னோடனே ஒரு சிங்கம் பேசுகிற மாதிரி அவ்வளோ ஒரு கர்ஜனையோடு பேசிட்டு போனாங்க. எனக்கு முன்னாடி பேசினவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு பெண்ணை மட்டும் பார்த்து இவங்க இப்படித்தான் நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. மாஷா அல்ல, இந்த மலையாளத்தில் எத்தனை கம்பீரம், எத்தனை கம்பீரம். அவங்க பேசின ஸ்லாங்லேயே இதைத்தான் பேசுகிறாங்கன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இவங்க சொன்னது, அதுக்கப்புறம் இனி பேச போகிறவங்க சொல்ல போகிறது இதெல்லாம். ஏன் முஸ்லீம் பெண்களுக்கு அந்த ஆயிஷாவை பற்றி தெரியாதா? தெரியுமே, எல்லாருக்குமே தெரியுமே. இருந்தாலும் ஒரு செமினாரை போட்டு ஜமாத்தே இஸ்லாமிக்கு வந்து இந்த வேலையை வந்து விமென்ஸ் விங்கை கூப்பிட்டு இங்கே இப்போ மறுபடியும் பேச வேண்டிய தேவை என்ன? தேவை என்ன அப்படின்னா, நாட்டில் அரசியல் அப்படிங்கிற இடத்துல ஒரு வேலைத்தனத்தை தொடர்ந்து செய்கிறாங்க. என்னன்னா, இஸ்லாமியர்களை ஒடுக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற விஷயத்த சொல்கிறதுக்காக, குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு
இங்கே பெண்களை அடிமையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் இஸ்லாமோஃபோபியாங்கிற பேரில் பரப்புகிறாங்க. அப்போ அவங்க வைக்கக்கூடிய ஒரே விஷயம், எதுலேயும் அவங்களால கை வைக்க முடியாது, அவங்க குற்றம்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அது எப்படிங்க 6 வயசு குழந்தைய ஒரு 50 வயது ஆண் எப்படிங்க திருமணம் செய்ய முடியும்? இது என்ன நியாயம்? இதை ஏற்றி வச்சுக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற இந்த விஷயத்தை தான் கண்டினியூஸா அவங்க அவங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கொண்டே போயிட்டு இருக்காங்க. இறைவன் மிகப்பெரியவன், அவர்களுக்கும் இஸ்லாம் என்றால் என்ன அப்படிங்கிற நேர்வழியை, ஹிதாயத்தை வல்ல ரஹ்மான் அவர்களுக்கும் வழங்கட்டுமாக அப்படிங்கிற துவாவை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இதுதான் அவங்களுக்கும் நமக்கும், இஸ்லாம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டுமே, அவங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படட்டுமே. நான் இந்த மீட்டிங்கை என்ன மாதிரியான ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் அப்படின்னா, ரசூல்லாவை பற்றி இப்படி பேசிட்டாங்க, இப்படி அவதூறு பேசிட்டாங்க அப்படின்னு வெளியில் போய் போராட்டம் பண்ணுறது, வெளியில் போய் ஜெயிலுக்கு போகிறது அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் உண்மையான விளைவை எது ஏற்படுத்தும்னா, இதை எஜுகேஷனா உள்ளது உள்ளபடி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, இந்த விஷயத்தை புரிஞ்சு சரியான அறிவியல் ரீதியான புரிதலோட உள்ளதை உள்ளபடி பேசி இஸ்லாம்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு எஜுகேஷன் தேவைப்படுது. அந்த எஜுகேஷனை ஷேர் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த மீட்டிங். அப்படின்னா இங்கே இருக்க எல்லாருக்கும் ஆயிஷாவை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ரீகால் பண்ணிட்டு நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பேருக்கு போய் சொல்லணும். அதனால தான் ஒரு 30,000 பேருக்கு மாநாடு கூட்டி ஒரு இடத்த பிடிப்போம்னு இல்லாமல் ஒரு 300 பேருக்கு மட்டும் செலக்டிவாக கலெக்டர்ஸ் மீட்டிங் மாதிரி கூப்பிட்டு உங்ககிட்ட இப்போ பொறுப்பை வந்து இவங்க ஒப்படைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள்லாம் போய் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மெல்லாம் போய் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேருக்கு ஏற்றி வைக்க முடியுமோ அதை ஏற்றி வைக்க வேண்டிய கடமை இருக்குது. வந்தோம் கேட்டோம் கடந்து போனோங்கிறதுக்காக இந்த மீட்டிங் இல்லை, அந்த பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குங்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம இங்கே ஒன்று கூடியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு கல்வியை கொண்டு போய் சேர்க்குற வேலையை இந்த மீட்டிங் செய்யுது. ரொம்ப சந்தோஷம். அன்னை ஆயிஷா அவர்கள், என்னை போல இருக்கக்கூடிய இருந்த ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். அதை சொல்றதுக்கு முன்னாடி, அன்னை ஆயிஷா அவர்கள் 6 வயசு குழந்தையா இருக்கும்போது 50 வயது ஆண் எப்படிப்பா கல்யாணம் பண்ண முடியும்? என் பாட்டிக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 11, இப்போ 80 வருஷத்துக்கு முன்னாடி 11 வயசுல கல்யாணம் ஆகி 12 பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்லபடியாக வாழ்ந்து, பிபி இல்லாமல், சுகர் இல்லாமல், எந்த வியாதியும் இல்லாமல், எந்த மாத்திரை மருந்தும் சாப்பிடாமல், இயற்கை மரணமாக கடைசியில் நல்லபடியாக செத்து போனாங்க. இப்போ இந்த 100 வருஷத்துக்குள்ளே ஒரு பெண்ணினுடைய உடல் தகுதி, பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கான வயது, இப்போ என் பாட்டிக்கு 11 வயசு இருந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு போனாங்க. இப்போ இருக்க 40 வயசு பெண்களுக்கே பிபி சுகர்லேருந்து எல்லாம் வருது, ஒரே ஒரு பிள்ளையை தான் பெற்றுக்கிறாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெண்மணிகள் 8-9 வயசுலயே நல்ல திடகாத்திரமான உடலோட, நல்ல ஆரோக்கியத்தோட 9-8 வயசுலயே பருவம் அடைஞ்சு ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தயாரா இருந்தாங்க. இது பிராக்டிக்கல். அப்ப இருந்த சமூகத்துல எல்லாருமே 5-6 கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, 7-8 கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இப்ப திருட்டுத்தனமா பண்றான், அது வேற விஷயம். அப்ப ஆத்தன்டிக்காவே அந்த சமூகத்துல 7-8 திருமணங்கள் எல்லாருமே செய்வாங்க. அதனால தனியா இன்ன நபர் இப்படி பண்ணியிருக்காருன்னு கேட்கல, சமூகத்தினுடைய இயல்பாகவே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. அமெரிக்கால இருந்து ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, அப்படி ஒரு சின்ன வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 50 வயதுல இருக்கவர் ஒரு 6 வயது பிள்ளையை திருமணம் செஞ்சுட்டு ஒரு ப்ராடக்டா யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஒரு மரியாதை இல்லாம ஒரு அடிமையா வச்சு அந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதை உடைக்க வேண்டிய விஷயம் ரசூலுல்லாவுக்கு இருந்துச்சு. இல்லை, நீ ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்யற அப்படின்னா
அவளுக்குரிய எல்லா கல்வியையும் கொடுத்து இந்த உலகத்தின் சிறந்த இடத்துக்கு அவங்களை கொண்டு வரணுங்கிற டீச்சிங்ஸை கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருந்துச்சு. அதற்கும் ஒரு ரோல் மாடல் தேவைப்பட்டுச்சு. ரசூல்லா அதையும் செஞ்சு காமிச்சாங்க. பெண் குழந்தைகள் பிறந்தால் நற்செய்தின் அறிவிப்பு செய்யுங்கன்னு இஸ்லாம் சொல்லியிருக்கு, உலகத்துக்கே நற்செய்தி அப்படின்ட்டு. ஆனால் அப்போ என்ன மாதிரியான காலகட்டம் அப்படின்னா, பெண்களுக்கெல்லாம் உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு ரோம் நாட்டினுடைய ஆடிட்டோரியமில் இது மாதிரி விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கா இல்லையா, இல்லை வீட்டில் இருக்க மிக்சி கிரைண்டர் எக்ஸட்ரா வாஷிங் மிஷின் அது மாதிரி இவங்கள ஒரு ப்ராடக்டாக இருக்காங்களா, இல்லை உயிர்னு ஒன்று இருக்கா? இப்போ நம்மலாம் ஆராய்ச்சி பண்ணுறோம்ல செடி கொடிக்கு உயிர் இருக்கா இல்லையான்ட்டு, அது மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் ரசூல்லா வந்து சொல்கிறாங்க, பெண் குழந்தைகள் பிறந்தால் நற்செய்தின்னு அறிவிப்பு செய்யுங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குனா சொர்க்கத்தில் இடம்னு சொல்லி அறிவிப்பு செய்கிறாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் 6 வயதில் திருமணம் பண்ணி 9 வயதில் அவங்க தயாராகி அவங்க குடித்தனம் நடத்தக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க. இதனை ஆயிஷாவே அறிவிக்கிறாங்க. அப்படி வரும்போது அவங்க விளையாட்டுத்தனமான ஒரு பிள்ளையாக, 10 வயசு பிள்ளை விளையாண்டுட்டு தான் இருக்கும், விளையாட்டுத்தனம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஹார்மோன்கள் அதனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கு கருப்பை தயாராக இருக்கு. அவங்களுடைய இல்வாழ்க்கையை அவங்க தொடங்குறாங்க. 9 வயசுல தொடங்கின அந்த வாழ்க்கை 18 வயசு வரைக்கும் தான் ரசூல்லாவோட வாழ்றாங்க. அன்னை ஆயிஷாவுக்கு 18 வயசு ஆகும்போது ரசூல்லா மரணிக்கிறாங்க. 9 வருஷம் மட்டும்தான் ரசூல்லாவோடு வாழ்ந்திருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நம்ம ஸ்கூல் எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் படிக்கிறோம்? இப்பெல்லாம் வயிற்றுல இருக்கும் போதே இன்னும் ஸ்கூலில் சேர்த்தாதான் பெரிய ஆளாக முடியும்னு அட்மிஷனை போட்டுடுறோம். ஏன்னா பாய் இப்போ பிறக்க புள்ள பாயா கேர்ளான்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஒரு அப்பாயின்மெண்ட்டை போடு, அந்த பாய்ஸ் ஸ்கூலில் ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். எதையா சேர்த்துருவோம்ட்டு அப்போ இருந்தே படிக்கிறாங்களாம். அப்பிறகு ப்ரீகேஜி, அதுக்கப்புறம் ப்ளே ஸ்கூலு, எல்கேஜி, யூகேஜின்னு சொல்லி 12 கிளாஸ் வரைக்கும் படித்து அப்புறம் டிகிரி. எத்தனை வருஷம் குறைஞ்சது படிக்கிறோம்? 3 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் படிக்கிறோமா இல்லையா? குறைஞ்சது 14-15 வருஷம் காலேஜ் எல்லாம் சேர்த்திங்கன்னா குறைஞ்சது 20 வருஷம் படிக்கிறோமாப்பா. அவ்வளோ ஞானம். இங்கெல்லாம் அவங்க எத்தனை டிகிரி வாங்கியிருக்கீங்க லிஸ்ட் எடுத்தோம்னா, நான் அதை படித்து இதை படித்து இந்த டிகிரி வாங்கி, நான்லாம் ஒரு 7-8 டிகிரி வாங்கி வச்சுருக்கிறேன். எதுக்கு வாங்கணும்னு தெரியல, நான் வாங்கி வச்சுருக்கோம். ரசூல்லா கூட 9 இயர்ஸ் மட்டும்தான் வாழ்ந்தாங்க. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் போல் அங்கேருந்து எஜுகேஷன் எடுத்தாங்க, அங்கேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டாங்க, அங்கேருந்து குரான்கிற எஜுகேஷன் எடுத்தாங்க, அங்கேருந்து ஒவ்வொரு வேல்யூ மாரல் அண்ட் வேல்யூஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து ரசூல்லா மரணிக்கிறாங்க. இந்த பக்கம் அன்னை ஆயிஷா அவங்களோட வெற்றிடத்தை நிரப்புறாங்க. ஒரு நிரப்பியது ஒரு பெண். அப்படி ஒரு 6 வயது குழந்தைய திருமணம் பண்ணி ஒண்ணுத்துக்கும் ஆகாம எதுக்குமே லாய்க்கற்று ஒரு அடிமை பெண்ணாக விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா நீங்க பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம். ஆனால் உலகத்திலேயே சிறந்த அறிவின் மேதைகள் அன்னை ஆயிஷாவை போல வேறு யாருமே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ற இடத்துக்கு ஆளாக்கி விட்டுட்டு போனாங்க. அப்படி ஆளாக்கி விட்டுட்டு போனாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். அன்னை ஆயிஷாவை பற்றி எடுக்கும் போது ஒரே நேரத்துல 11 விஷயத்த கவனத்துல வச்சு செய்வாங்களாம். இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நான் பேசுறதை கேட்குறீங்க, சில பேர் குறிப்பெடுக்கிறீங்க, சில பேர் இந்நேரம் வீட்டில் புள்ள வருமா எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. 3 விஷயம்தான் இப்போ நம்மளால் யோசிக்க முடியும். அதுலேயும் இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கிறதாங்கிறதுல பேச்சை விட்டுருவோம், இல்லை அங்கே விட்டுருவோம். ஆனால் ஒரே நேரத்தில் 11 விஷயத்த யோசிச்சு அதை அட் அ டைம் சொல்லுவாங்களா, என்னென்ன நடந்துச்சு, இவங்க என்ன பாயிண்ட்ஸ் பேசினாங்க, அங்கே நடந்துச்சு, இங்கே என்ன இவர் என்ன பண்ணாரு, எப்போ முடிப்பாங்கன்னு யார் என்னென்ன சமிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க, என்ன ஏதுன்னு அட் அ டைம் 11 விஷயத்த சொல்லுவாங்களாம். அவ்வளோ பெரிய பிரெயினுக்கு சொந்தக்காரங்களாக அவங்க இருந்தாங்க. அதனால தான் 6 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் ரசூலா கூட இருந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ ஒரு இம்மி விலகாமல் எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ் அவங்க தந்திருக்காங்க.
உலகத்தின் சிறந்த ஆலிம் அப்படின்னு பொதுப்பெயராகவே வச்சா கூட அதில் அன்னை ஆயிஷாங்கிற பேர் தான் இருக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் அந்த பெஸ்ட் ஆலிம் அப்படின்னு எடுக்கிறோமோ லிஸ்ட் எடுக்கிறோமோ அவங்க எல்லாம் அன்னை ஆயிஷா, அவங்க கிட்ட குரான் படித்தவங்க. நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்களா, இவங்க உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்களா, எல்லாம் உட்காந்து திருக்குறானுடைய விரிவுரை கொடுத்த தலைவர்களில் ஒருத்தர்னு இப்னு அப்பாஸ் அவர்களை கொண்டாடுறோமே, அவங்க உட்பட எல்லாம் அன்னை ஆயிஷாங்கிற டீச்சர் கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோ பெரிய விஷயம். நபி வழி மருத்துவம்னு ஒன்று இருந்துச்சு. குரான் என்னென்னலாம் மூலிகை பிளான்ட்டை சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் கருஞ்சீரகம் உட்பட மரணத்தை தவிர எல்லாத்துக்கும் அதில் மருந்து இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு குரானில். நபி வழி மருத்துவம்னு ஒரு மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு. அவங்க டாக்டரா அப்படின்னா டாக்டராக இருந்திருக்காங்க அன்னை ஆயிஷா. ஒரு பக்கம் டீச்சர், ஒரு பக்கம் டாக்டர், இன்னொரு பக்கம் குரானோட சரியத்திலிருந்து இஸ்லாத்தோட சரியத்திலிருந்து வாரிசுரிமை சட்டங்களினுடைய பிரச்சனை சிக்கல்கள்ல இருந்து சொத்துரிமை சட்டங்களினுடைய சிக்கல்ல இருந்து ஏதாவது யாருக்காவது டவுட்னா எங்க வந்து ஆஜராவாங்கன்னா அன்னை ஆயிஷாட்ட வந்து ஆஜராவாங்க. கரெக்டா பர்ஃபெக்டா எடுத்து வச்சு அதுக்குரிய தீர்வை சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்க. குரானையும் சேர்த்து சொல்லி முடிச்சு வைப்பாங்க பிரச்சனையை. லாயரா இருந்திருக்காங்க, டீச்சர், டாக்டர், லாயர். பின்னாடி இருந்து வரலாற்றுல இருந்து அந்த நபியோட காலத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஹிஸ்டரியை எடுத்து உதாரணத்துக்கு கொடுத்து இந்த இடத்துல இருந்து ஒரு பெண் வந்து கேட்கிற பிரச்சனைய தீர்த்து வைக்கிற ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சரா இருந்திருக்காங்க. டீச்சர், டாக்டர், லாயர், ஹிஸ்டரி ரிசர்ச்சர், பெரிய போயட்டஸ். ஏதாவது கவிதைகள்ல யாருக்காவது டவுட்டு அப்படின்னா ஏதாவது அதில் இலக்கியத்தில் ஏதாவது இது வருமா வராதா, இந்த சொல்ல போடலாமா போடக்கூடாதுன்னா வந்து அன்னை ஆயிஷாட்ட தான் கேட்பாங்களா. அவ்வளோ பெரிய போயட்டஸ், கவிஞராக இருந்திருக்காங்க, சரியத்துடைய சட்ட நிபுணராக இருந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் மேலே குரான் மனனம் செய்த ஹாஃபிலாக இருந்திருக்காங்க. மாஷால்லா. எப்படி நம்மளால் ஒரு வேளையவே நம்மளால் இப்போ ஒழுக்கமாக செய்ய முடியலையே, இவ்வளோ டெக்னாலஜி இருந்து அன்னைக்கு இவ்வளவு மல்டி டேலண்டடா ஒரு பெண் எத்தனை வயசுல கத்துக்கிட்டாங்க? 9 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள ரசூலாட்டிருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு எவ்வளோ நாள் இருந்தாங்க? 40க்கும் மேற்பட்ட வருஷங்கள் இருந்து இதை எல்லாருக்கும் ஏற்றி வைக்கிற 48 வருஷம் அதுக்கு பிறகு வாழ்ந்ததாக சொல்றாங்க. 48 இயர்ஸ் ரசூல்லா இல்லை, கூட கணவர் இல்லை, ஆனால் அங்கிருந்து எடுத்ததை வாங்கி 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 இந்த சமூகத்துக்கு கொடுத்து 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 இஸ்லாம் ரசூலாக்கு பிறகு அழிஞ்சு போகும்னாங்க அன்னை ஆயிஷா தூக்கி நிறுத்தினாங்க. பலதரப்பட்ட பஞ்சாயத்து வந்துச்சு, இவருக்கு பிறகு இவரா, இவருக்கு பிறகு அவரா, அவரா. இல்லை, அன்னை ஆயிஷா வந்து சமாதானப்படுத்தி பல்வேறு சிக்கல்களை தீர்த்து வச்சு இஸ்லாத்தை தூக்கி நிறுத்தினாங்க. ஒற்றை பெண்மணி எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன், எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். மாஷால்லா. அன்னை ஆயிஷாவை பற்றியே ஒரு அவதூறு கதை நடந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களையே தப்பானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு கிளம்பிச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாம் அவங்களோட அப்பாலேருந்து அம்மாலேருந்து எல்லாம் அழுதுட்ருக்காங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாகவே ஆயிட்டாங்க, அழுது அழுது அன்னை ஆயிஷா. அவங்க ரசூல்லா வந்து வஹி வந்தா தான் என்னால் எதையும் சொல்ல முடியும்னு, இறைவனே இதற்கு தீர்வு சொன்னாதான் ஆச்சுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இறைவன் 24வது அத்தியாயத்தில் 10 வசனங்களை இறைவனே உலகத்திலே சிறந்த ஒழுக்கத்தின் மாண்புள்ள பெண்மணின்னு இறைவனே வந்து சாட்சி சொன்னது அன்னை ஆயிஷா என்கிற உத்தம பெண்மணிக்கு. எவ்வளோ பெரிய விஷயம், இறைவனே டிக்ளேர் பண்ணக்கூடிய அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தவங்களை பத்தி தான் இங்க பல தருதலைகள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும் போது இதை பொது சமூகத்துக்கு கொண்டு போய் ஏற்றி வைக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை ஒவ்வொரு படித்த இஸ்லாமிய பெண்ணுக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து நம்ம தெளிவாக தெரிய வேண்டியிருக்கு. எனக்கு அதெல்லாம் தாண்டி ரெண்டு பெரிய விஷயம் அன்னை ஆயிஷாவோட லைஃப்லேருந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன், எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். மாதவிடாய் என்பது தீட்டு, உனக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா நீ 5 நாள் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு இருந்த சமூகங்கள் இன்னைக்கும் இருக்கு. நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். இதே கேரளாவுக்கு வர்றதுக்காக அழுதுருக்கேன் சபரிமலைக்கு மாலை போட்டு வர்றதுக்கு. அதெல்லாம் பல மேடைகளில் பகிர்ந்திருக்கோம். ஆனால் அன்னைக்கு
மாதவிடாயை பத்தி டீச் பண்ணது யாரு தெரியுமா? நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாதவிடாயை பத்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. மார்க்கத்தை பற்றி தெளிவுபடுத்துறதுல வெட்கப்படாமல் அன்னைக்கு பெண்கள் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. ரசூல்லா எப்படி சுத்தம் செய்து கொள்வது, ஒரு பெண் கேட்கிறாங்க. ரசூல்லா வந்து இன்ன முறையில் சுத்தம் செய்து கொள்ளு சொல்றாங்க. மறுபடியும் எப்படின்னு கேட்கிறாங்க. மறுபடியும் கஸ்தூரி மனம் இருக்கிற அந்த பஞ்சை வச்சு சுத்தம் செய்து கொள். மறுபடியும் அவங்க எப்படின்னு மூணாவது தடவையும் கேட்கிறாங்க. மறுபடியும் இன்ன முறையில் சுத்தம் செய்து கொள்னு சொல்றதோட நிறுத்துறாங்க. அப்பண்ணா அன்னி ஆயிஷா பக்கத்துல இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு எந்த இடத்திலிருந்து ரத்தம் வடிஞ்சதோ அந்த இடத்துல கஸ்தூரி மனம் உள்ள அந்த பஞ்சினை எடுத்து சுத்தம் செய்து கொள்னு அறிவிக்கிறாங்க. இதை பொது மேடைகள்ல ஆண்கள் இருக்கும்போது பேசணுமா? பேச வேண்டிய தேவை இருக்கானா? நிச்சயமாக தேவை இருக்கிறது. ஏனென்றால் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் தாயினுடைய கருவறையில 10 மாசம் இதுக்குள்ள இருந்து அந்த இரத்தத்தில் இருந்து அந்த வழியாகத்தான் வந்தவர்கள். இவர்கள் அந்த வழியை வேற வந்துட்டு இதெல்லாம் தீட்டு, நீ வந்து உள்ள வரக்கூடாது, உன்னை தொடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸையும் ஏற்றுவாங்கன்னா எவ்வளவு பெரிய அடிமைத்தனம். மாதவிடாய் சார்ந்த விஷயங்களை, தெளிவுகளை, இது தீட்டு அல்ல, இது சார்ந்து புறக்கணிக்க கூடாது, ஒரு பெண் எப்படி நடத்தப்படணும்னு 150 மேற்பட்ட ஹதீஸ்களை கொடுத்துருக்காங்க. 150 மேற்பட்ட செய்திகள் இருக்கு. எல்லாம் அவ்வளவு பொக்கிஷங்கள், ஒவ்வொன்றும் முத்துக்கள். அப்ப அந்த விஷயம்லாம் என்ன மாதிரி இருந்து படிக்கும் போது எவ்வளவு சயின்டிபிக்கா அணுகிருக்காங்க. அதை அடுத்த 48 ஏத்தி வச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கைகளில் வந்து சேர்றதுக்கான ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ஆயிஷா? அவங்க இல்லைன்னா இது இந்த அளவுக்கு ஆத்தென்டிக்கா வந்திருக்குமான்றதுக்கு சாட்சியே இல்லை. அதை தாண்டி இப்ப இங்க வந்திருக்க எல்லா பெண்கள்ட்டையும், நீங்க எல்லாம் இறைவனை ரொம்ப நேசிக்கிறீங்கள, அல்லாவை ரொம்ப நேசிக்கிறீங்கள, ஆமா எந்த டவுட்டும் இல்லைல்ல, இல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம்ல, உயிரினும் மேலாக நேசிக்கிறோம்ல, ஆமா நேசிக்கிறோம். அவங்க தன்னுடைய சொத்து நகைகள், அன்னைக்கு கதீஜாவோட கஜானா எல்லாத்தையும் ஜீரோவுக்கு கொண்டு வந்தாங்களாமே. இப்போ நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி கட்டுற வேலையில் இருக்கேன், எனக்கு ஃபண்டு தேவைப்படுது. எல்லார்ட்டிருந்து கல் மண் செங்கல் கம்பியை வாங்கி தான் நான் ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூனிவர்சிட்டி ஃபார் விமன்கிற என்னோட கனவு ப்ராஜெக்டை நகட்ட வேண்டிய இடத்துல இருக்கேன். எல்லாரும் என்னென்ன அணிஞ்சிட்டு வந்திருக்கீங்களோ அந்த தங்கத்தையெல்லாம் கொடுத்துட்டு போயிருங்க, இல்லை எதையும் அணிஞ்சிட்டு வரலன்னா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வாங்க, ஒரு மணி நேரம் மீட்டிங்கை தள்ளி போட சொல்லுவோம், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்க தங்கத்தில் பாதியை வச்சுட்டு பாதியை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோமா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னே வச்சுக்கோமே. மாஷல்லா, இறைவன் 7 குரான்ல சொன்ன பாக்கியத்தின் படி உங்களுக்கு தருவானாக. நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் தப்பு பண்ணிட்டோமோ, புரியலையா? அப்படி இல்லை, முதல்ல சிரிச்சாங்க நான் பேசினப்ப. ஓகே, அப்ப என்ன சொல்ற, டிரான்ஸ்லேட் பண்றவங்க வந்து சொல்லிடுவாங்க, சேஃபா வந்து விட்டுருவோம். அப்ப எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சில பேர் நினைக்கலாம் தப்பு பண்ணிட்டோமோ, மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தூங்குறத விட்டுட்டு செமினார் மீட்டிங்னு வந்தது பெரிய தப்பா போயிருச்சோன்னு நினைக்கலாம். இவங்க பாட்டுக்கு நகையை கொண்டு வாங்க, ரசூல்லா பேரை சொல்லி அல்லாவோட பேரை சொல்லலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படியா? மாஷா அல்லாஹ், சர்டிபிகேட்டுக்கு ரொம்ப நன்றி. பாத்தீங்களா, உங்களுக்கு புரியுது. அதனால புரியல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நகையை இப்போ எடுத்துட்டு வரீங்களான்னு கேட்டப்ப எல்லாரும் அமைதியாக இருந்தீங்கல்ல, அதனால தான் அவங்க புரியலன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன ஜெர்க்கு வரதான் செய்யுது. நிஜமாவே வெயிட் பண்ணிடுவாளோ, ஒரு 1 ஹவர் மீட்டிங்கை தள்ளி போட சொல்லிடுவாளோ. ஆனால் அன்னை ஆயிஷா என்ன செய்வாங்களாம், சேர்த்து சேர்த்து வைப்பாங்களாம். இப்போ இந்த மேடையில் எனக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாங்க, அடுத்த மீட்டிங் இருக்கிறத சேர்த்து வைப்பாங்க, அடுத்த மீட்டிங்கில் கிடைக்கிற சேர்த்து வைப்பாங்க. 3 மீட்டிங் கழிச்சு யாராவது கேட்டால் மொத்தத்தையும் இங்கே எடுத்து கொடுத்துருவாங்களாம். கடன் வாங்கிட்டே இருப்பாங்களா, ஒருத்தர் விடாம கேட்டு கேட்டு கடன் வாங்குவாங்களா? இன்னும் கடன் வாங்குற அளவுக்கு என்ன தேவை வந்துச்சுன்னு கேட்கும்போது சொல்லுவாங்களா, திருப்பி தரணுங்கிற எண்ணத்தோட வாங்குற கடனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். எவ்வளோ பெரிய ஃபார்முலா பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து இல்லை, நான் என்னுடைய சிற்றறிவு கேட்டின விஷயங்களை தான் சொல்றேன். இதை ஒரு என்ன சொல்றது, பிள்ளை இருப்பின் அரங்கம் பொறுத்து கொண்டு மன்னித்திரட்டும். அப்படி வந்து கேட்பாங்களா, அப்ப அவங்க சொல்லுவாங்களாம். அப்ப அன்னை ஆயிஷா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதையும் வாங்கி யாருக்கு எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னு இல்லாம அப்படியே பெரிய பெரிய விஷயங்களையும் கொடுக்கிற கொடையாளர்களாக,
கொடையாளராக இருந்திருக்காங்கன்றது பெரிய இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு பெண்களுக்கு மத்தியில். ஏன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் சொர்க்கத்தை நெருங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் பெரிய நம்பிக்கை கொண்டவர்கள் நாம். அதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தவங்க அன்னை ஆயுஷா அவர்கள். ஜிஹாத் அப்படிங்கிறதுல பெரிய ஆர்வத்தோடு இருந்தாங்க. இப்போ யாருமே வீட்டுக்கு போகாதீங்க, வாங்க எல்லாரும் நம்ம போருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான தைரியம் எப்படி இருக்குங்கிற அகத்தாய்வு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உள்ளே நம்ம பொருத்தி வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஜிஹாத் அப்படிங்கிறதுல நீங்கள்லாம் போருக்கு போய் நீங்கள்லாம் ஷஹீதாகி நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போகிறீங்க, கேள்வி கணக்கே இல்லாமல் பச்சை கிளியாக பறக்குறீங்க, எங்களுக்கு பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையான்னு ரசூல்லாட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் ஜிஹாத் அப்படிங்கிறது ஹஜ்ஜுக்கு பயணப்படுறதே உங்களுக்கு ஜிஹாத் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பிறகு கண்டினியூஸாக அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் ஒரு ஆண்டு மிஸ் பண்ணாமல் ஹஜ்ஜுக்கு வந்து பயணப்பட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் நமக்கு காண கிடைக்குது. கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு, ஏதோ சில சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிற மாதிரி வரும்போது. என்ன விஷயம் இங்கே தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னா, நான் இருக்கிற இடத்துல நான் இஸ்லாத்தை ஏற்கும்போது உன் உயிருக்கு எதுவும் பாதிப்பு இல்லையே, இஸ்லாம்னாலே தீவிரவாதம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டவங்க ஓராண்டு காலமாக என்னை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இஸ்லாம் எல்லாத்தையும் பெண்களுக்கு சரியாகத்தான் சொல்லியிருக்குன்னு. நான் எங்கேருந்து வந்தனோ அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் இன்றைக்கி சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ப்ராக்டிஸ் இஸ்லாம்ங்கிறது மட்டும்தான் உங்களோட நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு போய் சேர்க்க முடியும். அன்னை ஆயிஷா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், அவங்க பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிற விஷயங்கள் மூலமாக பல மாற்றங்களை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாக்களுக்கு மட்டும் நபி கிடையாது, சபரிமாலாக்கும் அவங்க தான் நபிங்கிற விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி சேர்க்க வேண்டிய கருவிகள் இங்கே ஒவ்வொருவருமாக இருக்கிறீர்கள்ன்ற புரிதல் வந்துச்சுன்னா ஒரு பெரிய சோசியல் சேஞ்ச் வெளியே நடக்கும். இன்னொரு பெண் வரதட்சணை பிரச்சனையில் சாக மாட்டா, மகருங்கிற விஷயம் வந்துடும். இன்னொரு பெண் பீரியட்ஸ்ன்ற பேரில் வெளியே துரத்தி மரம் கீழே விழுந்து செத்து போக மாட்டா, அங்கே சரியத் வந்து நிற்கும். இன்னொரு பெண் குடும்ப வன்முறைங்கிற பேரில் கண்ணியம் வச்சு நடத்தப்பட மாட்டா, ஏன்னா கண்ணியமுள்ள கணவன் எவனோ அவன் தன் மனைவியை கண்ணியமாக நடத்துவாங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ரூல்ஸ். அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கண்ணீரை துடைத்தபடி வாழணும் அப்படின்னா, நுபூர் சர்மாக்களுக்கும் சேர்த்து ஹிதாயத் கிடைக்கணுங்கிற வேலையை ஃபாத்திமாக்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதுங்கிறதா பிராக்டிக்கல். அவங்களுக்கும் சேர்த்து வேலை செய்வோமே, அறியாமையில் இருக்கிறாங்க. உண்மை தெரிஞ்சாலும் பேச முடியாத அளவுக்கு அறியாமையில் இருக்காங்க. நம்ம வேலை என்ன? அவங்களுக்கும் சேர்த்து இறைவன்கிட்ட கேட்போம், யல்லா நுபூர் சர்மா உட்பட எல்லா பெண்களுக்கும் ஒன்று இஸ்லாத்தை கொடுத்துரு, இல்லை என்றால் இஸ்லாமிய பெண்களுக்கு வெற்றியை தந்துரு. இது நாம் கேட்கக்கூடிய துவாவாக இருந்துச்சுன்னா நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி இஸ்லாமிய சமூகத்துக்கு உண்டு. மீண்டும் ஒரு நாள் கலிஃபா உமர் அவர்களுடைய ஆட்சி, நேர்மையுடன் கூடிய ஆட்சி இங்கு மலர்வதற்கான வாய்ப்பு அதிகம் அதிகமாக உண்டு. பிராக்டிஸ் இஸ்லாம், சைடு ஓப்பன் டாப்பு போடக்கூடாது. பிராக்டிஸ் இஸ்லாம், கழுத்து சுத்தி ஷால போட்டுட்டு, இதுக்கு பேரே மாறாப்பு செலன்னு பேர். இப்போ நம்ம மக்கனான்னு போட்டுக்கிறோம் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி, ஷாலை சுற்றிக்கிறோம் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி. அன்னைக்கெல்லாம் சேலை எடுத்து போத்தி கொண்டாங்க, முந்தானையை கிழித்து தலையில் கட்டிக்கிட்டாங்க. இப்போ சைட் ஓப்பன் டாப் போடாமல் சும்மா கழுத்து சுற்றி இதை ஸ்டைலுக்கு கட்டிக்கிட்டு வராமல் என்ன நோக்கத்திற்காக இந்த மக்கனாங்கிறது சொல்லப்பட்டுச்சோ, தமிழில் அதுக்கு பேர் மாறாப்பு செலன்னு பேர். கழுத்தை சுற்றிட்டு வந்தால் என்ன அர்த்தம் இல்லை? அப்போ என்ன நோக்கத்துக்காக நமக்கு இவையெல்லாம் ரசூல்லா கொடுத்தாங்களோ, அன்னை ஆயிஷா ஃபாலோ பண்ணி தந்தாங்களோ, அந்த நோக்கத்தை சரியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சமூகம் பார்க்கும். இன்னும் 50 வருஷம் தான் அதிகபட்சம். யாரெல்லாம் குட்டப்பாவாடை போடணும்னு டிக்ளேர் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ட்ரெஸ்ஸை கம்மியாக போடுறது தான் நாகரிகம்னு பேசுகிறாங்களோ, இன்னென்ன மாதிரியான ட்ரெண்டிங்காக சினிமாவை பார்த்துட்டு ட்ரெஸ் போடுறது தான் கல்ச்சர்னு பேசுகிறாங்களோ, ட்ரெண்டிங்னு பேசுகிறாங்களோ, இன்னும் 50 வருஷம் தான்.
சீரழிஞ்சு நடுத்தருவுக்கு வர்ற நாள் வரும். அன்னைக்கு இந்த சமூகத்தை காப்பாற்றிய பெண்கள் இந்த ஃபர்தாவோட ஹிஜாபோடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் தான். அவங்களையே காப்பாற்றக்கூடிய இடத்துக்கு நிப்பாங்கிறது இன்னொரு 50 வருஷத்துல பார்க்கதான் போறோம். அப்ப இந்த விஷயத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த இடத்திற்கான கருவிகளாக நாமளும் நமக்கு அடுத்து வர்ற தலைமுறையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் பிராக்டிஸ் இஸ்லாம் அப்படிங்கிற விஷயம். ஆயிஷா இஸ் அ ஜீனியஸ் அண்ட் அன் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். எந்தெந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குதோ அந்தந்த இடத்துல இது எல்லாவற்றையுமே ஃபாலோ பண்ணணும். எடுத்து எவ்வளோன்னு கணக்கு வழக்கு பார்க்காம கொடுக்கறதுலேருந்து, ஜிஹாத் அப்படிங்கிற உணர்வுலேருந்து, குரான் கல்வி கற்று நான் டீச்சர் ஆகணுங்கிறதுலேருந்து, அதை ப்ரீச் பண்ணணுங்கிறதுலேருந்து, ப்ரீச் பண்ணால் அடி விழுன்னு தெரியும், தெரிஞ்சாலும் நான் ப்ரீச் பண்ணுவேன், ஏன்னா நன்மையை விதைப்பதும் தீமையை தடுக்கிறதும் எனக்கு பெரிய கடமைங்கிறதுலேருந்து, என்னோட ட்ரெஸ் கோடிலேருந்து, என்னோட பேச்சிலேருந்து, பொய் பேச மாட்டேன்னு நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்துலேருந்து, எல்லா விஷயங்களையும் டவுன் டு எர்த்தாக இருந்து, இப்போ நான் பேசும்போது இதுக்கு தர்ஜுமா வேணும்னு ஒரு விஷயம் வந்துச்சு இல்லை, அந்த மாதிரி வரும்போது மன்னிப்பு கேட்டுறணும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் இங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருக்கேன், நான் நடுவில் உட்காந்துருக்கேன், நீங்கள் அங்கே உட்காந்துட்டு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்பீங்களா? இங்கே எனக்கு தெரியும், தெரியாமல் கூட இருக்கும், நம்ம பிறகு விவாதிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு டவுன் டு எர்த்துக்கு போயிடணும், சரண்டர். இந்த மாதிரியான விஷயங்களை வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல, பொறுமை காத்தும் அதை கேள்வியாக கேட்கலாம். எல்லா விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்தான் இந்த மாதிரியான செமினார்களினுடைய நோக்கத்தை நிறைவேற்றும். அப்போ இங்கே வந்திருக்க உங்களுக்கு என்ன நோக்கம்னா, கேட்கறதுக்காக வந்திருக்கமானா இல்லை, இதெல்லாம் ஏற்கனவே பாதி தெரியும். அப்போ எதுக்காக ஒன்று கூடி இருக்கோம் அப்படின்னா, இந்த ஜமாத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெளியில் போய் இதை பேசணும், எங்க பேசணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க, ஆனா பேசணும். ஐயோ எனக்கு எங்க பேசுறதுன்னு தெரியலையே அப்படின்னா, அழகா ரெண்டு கை இருக்கு, தொழுகையில அல்லாட்ட கேளுங்க, யா அல்லா இந்த விஷயத்தெல்லாம் நான் ஏற்றி வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, எங்க ஏற்றி வைக்கிறதுன்னு தெரியல, நீயே வழி நடத்துவாயாகன்னு சரண்டர் பண்ணீங்கன்னா அல்லா வழிகாட்டுவான், நீங்க பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படின்னா என்னுடைய சிற்றறிவின் படி ஆயிஷா இஸ் அ ஜீனியஸ் அண்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷனுங்கிற டாப்பிக்கில் இந்தியாவிலேயே செமினார் நடக்கிறது கேரளாவில் இந்த இடத்துல தான் அப்படிங்கிறது என்னோட நாலேஜுக்கு உட்பட்டு இங்கே தான் நடக்குது. ரொம்ப பெரிய விஷயமா அதை நான் பார்க்குறேன், ரொம்ப முக்கியமான விஷயமா அதை நான் பார்க்குறேன். இதில் ஒரு ஒன்று கூடல் நடந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதெல்லாம் நடத்த போகிறதாக சொல்லி அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். நானே சில இடங்களில் பேச தான் போகிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஃபாத்திமா சபரிமாலா பத்தலை, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருந்து இந்த விஷயங்களை பேசக்கூடியவங்க பத்தலை, அப்போ நீங்கள் எல்லாருமே அந்த ப்ரீச்சிங் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, சரியான தெளிவான புரிதலோடு அன்னை ஆயிஷாவோட செய்திகளை ஏற்றி வைக்கும்போது ஒரு பெரிய சோசியல் சேஞ்ச் வரும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த விஷயத்தை சொல்லி தான் அவங்க உடைக்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை அழகுபடுத்தி கண்ணியப்படுத்தி உண்மையை உள்ளபடி ஏற்றி வைக்கும்போது அதனோட வேல்யூ கோடிக்கணக்கான மடங்கு பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்தி தரும். இதுதான் அவர்களுக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய வேலை. ஏன்னா ரசூல்லாவை அவங்க காலத்திலே இந்த விஷயத்தை சொல்லி சொல்லியே நிறைய பேர் பேசும்போது, இன்ன பிற விஷயங்களை சொல்லி அவதூறு பேசினப்ப அவங்க திருப்பி அடிக்கலை, அன்பை தான் திருப்பி கொடுத்தாங்க. நம்மளும் அதே ஃபார்முலாவை ட்ரை பண்ணி பார்ப்போமே. இந்த மாதிரி அவதூறுகளுக்கு எதிராக ஐஷானே அவர்களினுடைய பெரிய டேலண்ட்டை ஏற்றி வைக்கும்போது, இப்போ வெளியில் இஸ்லாம்னா என்னன்னே தெரியாமல் இருக்க ஒரு பெண் இதெல்லாம் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், ச்சே எவ்வளோ ஒரு லேடி, எப்படி ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க, மாஷா அல்லான்னு சொல்லிட்டு அவ போயிடுவா. அந்த மாதிரியான நாலேஜை வெளியே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி அன்னை ஆயிஷா இருந்தாங்க, இப்போ யார் இருக்காங்கிறது தான் க்வெஸ்சன். நான் இருக்கேன், நான் இருக்க முயற்சி பண்ணுறேன், நான் சொல்கிறேன், எனக்கு அதுக்கு தகுதி இல்லை, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஏற்றி வைக்க வேண்டிய கடமை இருக்குது, ஒரு பிள்ளை சாகாமல் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, ஆனால் அல்லாட்ட நான் கேட்குறேங்கிற முடிவை எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம், வேறு ஆப்ஷனே இல்லை. அன்னை ஆயிஷா இருந்தாங்க, ஆமாம் இருந்தாங்க, மல்டி டேலண்டடாக, இப்போ யார் இந்த இடத்துல, யார்
நான் நீன்னு சொல்லாமல் நம்ம எல்லாரும்னு பதில் எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக இஸ்லாம்ங்கிற தளத்துக்கான வெற்றியும் இஸ்லாமோஃபோபியாவுக்கு எதிராக இஸ்லாத்தின் வெற்றியும் உறுதியாக நிற்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி பிள்ளையிருப்பின் பொறுத்தருளவும். மற்றபடி என்னுடைய மனசில் இருந்த நான் படித்த விஷயங்களை நான் படித்த புக்ஸில் இருந்த விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இது நியாயமாக இருக்கிற பட்சத்தில் ஒன்றிணைந்து இவற்றை செயல்படுத்துவோம். அதற்கான பேராற்றலை வல்ல ரஹ்மானே நமக்கு வழங்குவானாக. இந்த உலகத்தின் பலவீனங்களில் இருந்து எது பலம் அப்படின்னு இருக்கோ அன்னை ஆயிஷா அவர்களுக்கு கொடுத்ததை போல நமக்கும் வல்ல ரஹ்மான் நிறைந்த ஞானத்தை தந்து சுவனத்தில் இடம் தருவானாக. ஆமீன்.